இப்போ நாம் வந்து பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் நீரின் பாகியலியம் பாய்சாய் ஓட்ட முறையில் ஒரு திரவத்தினுடைய கொடுக்கப்பட்டுள்ள திரவத்தினுடைய பாகியலை கண்டுபிடிக்கிறோம். அதற்கு தேவையான கருவிகள் ஒரு பியூரட், பியூரட்டோட ஒரு நுண்புழை குழாய் நினைச்சிருக்கோம், ஒரு பீக்கர் ஒன்று, இது ஸ்டாக் கிளாக், அப்புறம் தண்ணி தேவை, அப்புறம் ஒரு ஸ்கேலு, இது எல்லாமே ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் தேவை அந்த நுண்புழை குழாயினுடைய ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம இப்போ ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் இல்லாதனால அதுக்கு பதிலாக நம்ம ரீடிங்ஸ் கொடுத்துட போகிறோம். ஸோ இதை வச்சுட்டு ஓட்ட முறையில் நாம் வந்து நேரத்தை கண்டுபிடிக்க போகிறோம், திரவம் ஓட்டத்துக்கான நேரத்தை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல தண்ணியை நொப்பிக்கணும், இதில் வந்து ஸோ நான் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன், தண்ணி எடுத்துக்கிறேன், இதில் தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணிவிட்டு இங்கே டைமர் வந்து ஜீரோவில் இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ நாப ஆன் பண்ணி விட்டுறேன். அதுபடியே தண்ணி வந்து மட்டம் குறைஞ்சிட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், குறைஞ்சிட்டே இருக்கும். ஜீரோ வரும்போது நாம் வந்து டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மட்டம் ஜீரோ வரும்போது டைமர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஜீரோலேருந்து குறைஞ்சிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ 10 cc லெவல் வரும்போது நான் திரும்பவும் டைமரை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 10 cc 18.9 வினாடிகள் டைம் எடுத்துகிட்ருக்கு. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அட்டானையில். ஸோ இங்கே 10 cc 18.9 வினாடிகள், அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். திரும்பவும் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். டைமரை வந்து ரீசெட் பண்ணிக்கிங்க, ஜீரோ. திரும்ப வாட்டர் ஆட் பண்ண போகிறோம், வாட்டர் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிடுறோம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி திறந்து விடுறோம். திரும்பவும் ஜீரோ வரும்போது நாம் டைமர் ஆன் பண்ணிடுறோம். டைமர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது வாட்டர் லெவல் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கு. இது 20 cc வரும்போது நம்ம திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைம் நோட் பண்ண போகிறோம். இது கீழே இறங்கிட்டே வருது, டைமர் பார்த்துட்ருக்கோம். 20 cc வரும்போது நீர் மட்டம் இறங்கிக்கிட்டே வருது. இப்போ 20 cc வரும்போது நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 20 cc எவ்வளவு நேரம் அப்படின்றத இதில் பார்க்கலாம். பார்த்து திரும்ப நான் நோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே 20 cc 41.3 வினாடிகள், இதை நான் நோட் பண்ணிட்டேன். இதே போல் ஆயோ வந்து நம்ம என்ன பண்ணணும், திரும்ப செய்யணும். 30 cc வர்றதுக்கு, தண்ணி இறங்குவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி அடுத்து 40 cc 50 cc என்று ஒவ்வொருக்கும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது என்ற டயத்தை வந்து நம்ம எடுத்து இந்த அட்டவணையில் வந்து இந்த அட்டவணையில் நோட் பண்ணிடுறோம். வரிசையாக பீரோட்டு அளவீட்டையும் குறியீட்டை கிடக்கும்போது ஆகக்கூடிய நேரம் அது ரெண்டையும் நாம் குறிச்சிக்கிறோம். இப்போ தொடக்க மட்டத்தினோட உயரத்தை வந்து நாம் அளந்துக்கணும். அப்போ நான் இங்கேருந்து ஸ்கேல்லேருந்து
பீரியட் எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். ஜீரோ தொடக்க மாட்டான், அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்க்குறேன். 83.5 அதை நாம் என்ன பண்ணிக்கிறோம், நோட் பண்ணிக்கிறோம். தொடக்க மட்டத்தின் உயரம் 83.5 சென்டிமீட்டர். இறுதி மட்டன்றது 10 தான் இறுதி மட்டம். இறுதி மட்டத்தை பார்க்குறேன், இது 72.2. இப்போ இறுதி மட்டத்தின் உயரத்தை இங்கே குறிச்சிக்கிறேன், 72.2 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் குறிச்சு இதே மாதிரி நம்ம அடுத்து 30, 20, 40, 50 என்று தொடக்க மட்டம் மற்றும் இறுதி மட்டத்தினுடைய உயரத்தை வந்து அறுதியாக கட்டணம் இல்லாமல் குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு அடுத்து இந்த தரையிலிருந்து நுண்புலை குழாய் எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்ற தூரத்தை அளந்து போகிறோம். அது வந்து ஹச் நாட். அந்த ஹச் நாட்டோட மதிப்பு இங்கே இருக்குது, இதை நான் பார்க்குறேன். இப்போ இது வந்து இப்போ 7 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்குது, அதனால் இங்கே 7 சென்டிமீட்டர் என்ன அதை குறிச்சிக்கிறேன். நான் வந்து ஹச் நாட்டோட உயரம் அதையும் நாம் எடுத்து அது வந்து நமக்கு இங்கே இந்த ஃபார்முலாவுக்கு அழுத்த முகடு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும். H=H1+H2/2-H0 அந்த ஃபார்முலாவுக்கு வந்து இது பயன்படும். அதற்கு அடுத்து நாம் அளந்துக்கொள்ள வேண்டியது நுண்புலை குழாயினுடைய நீளம். நுண்புலை குழாய் நீளத்தை நான் பார்த்து அளக்கிறப்ப 25 சென்டிமீட்டர் இருக்குது நுண்புலை குழாயின் நீளம். அதை நாம் இங்கே குறித்துக் கொள்கிறோம். நுண்புலை குழாயினுடைய நீளம் 25 சென்டிமீட்டர் அதை குறிச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்து அட்டவணை வந்து நுண்ணோக்கியில் வெர்னியர் நுண்ணோக்கியை பயன்படுத்தி நாம் இந்த நுண்புலை குழாயினுடைய ஆரத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஆரம் வந்து நம்ம கொடுத்துட்றோம், நுண்புலை ஆரத்தை நம்ம கொடுத்துருப்போம். இந்த அட்டவணையை வந்து அதற்கான தெரிந்த மதிப்புகளை வந்து இதில் பிரதிட்டுருக்கோம். இனி அட்டவணைகளை நிரப்பிய பிறகு நாம் நீரினுடைய பாகியல் எண்ணுக்கான சமன்பாடு பை ரோ ஜி ஆர் டு த பவர் 4 HT டிவைடட் பை 8 LV என்ற அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நாம் கண்டுபிடிச்சிடலாம். எல் என்பது நுண்புலை குழாயின் நீளம், வி அந்த ஓரளவுக்கு பருமனுக்கான மதிப்பு, அது மாதிரி ஹச்டி என்பது வரைபடம் மூலமாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த அந்த வரைபடத்தில் ஹச்சுக்கும் 1/Tக்கும் இடையில் கிராஃப் வரைஞ்சு அதிலேருந்து ஹச்டி மதிப்பு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மதிப்புகள்லாம் பிரதியிட்டு நுண்புலை குழாயினுடைய நீளத்தையும் மதிப்பையும் பிரதியிட்டு நாம் வந்து நீரினுடைய பாயல் என்ன கண்டுபிடிக்கலாம். இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்.